அறுவடையாளர்கள் கர்த்தருக்கு தேவை கர்த்துடைய ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல ஏதோ விளையாட்டுத்தனமாய் கருத்துடைய ஊழியத்தை செய்ய முடியாது ஆனால் கர்த்தர் ஈஸியா லகுவா இறங்கி வருவார் ஏன்னா அவர்கள் ஏழ்மை உள்ளவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் பாடுள்ளவர்களுக்கும் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஈஸியாக அவர்களை தொடுகிறவர் அப்ப நம்முடைய தேவன் ரொம்ப ஈஸியா ஆனா வேல்யூ இல்லாம இல்ல அவருடைய மகிமைய அவருடைய அன்ப சில நேரத்தில் கர்த்தரை அறிஞ்ச ஜனங்களே ஈஸியா இட போட்டுருவோம் அவருடைய அன்பு பெற்றுக்கொள்வது ஈஸி ஆனா அதை தக்க வச்சுக்கிறது கஷ்டம் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் ஆனா அதை தக்க வச்சுக்கணும் ஆண்டவரே நான் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஒரு நிமிஷம் உடைச்சு ஊத்துனா இன்னைக்கு ஆண்டு நிரப்பிடுவார் ஆனா அது உனக்குள்ளாக தக்க தக்க வச்சுக்கணும் தங்கணும் இருக்கணும் பரிசு தாவியானவர் மீண்டும் மீண்டும் இறங்கி வருவார் புதுப்ப புதுப்பிக்க ஆனா இருக்கிற பரிசு தாவியும் இருக்கிற ஆவியும் குறைத்து போடக்கூடாது உன்னோட உன்னுடைய ஆவியோடு கூட சேர்ந்து பரிசு தாவியானவர் இன்னும் அதிகமாய் ஊற்றப்படுவார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் பாவ பாவம் மன்னிப்பல்ல ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்புவதல்ல ஒவ்வொரு வாரமும் இயேசுவை புதிதாக பார்ப்பதல்ல அடுத்த படியில் அறிந்து கொள்ளுவது அடுத்த காரியத்தை தெரிந்து கொள்வது நம்பிக்கை புறப்பட்டு வருவது ஹலலூயா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உனக்கு உருவாக போகிறது கர்த்தருக்கு பிரியமாய் உன் ஊழியம் மாற்றப்பட போகிறது ஏதோ மனிதர்களை பிரியப்படுத்தாதே கர்த்தர் இன்றைக்கு உனக்காக வழக்காடுவார் கர்த்தர் உனக்காக உன் பச்சத்தில் நிற்க போகிறார் உன் அருகாமையில் நின்று நீ அறுவடை பண்ணும்போது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தேவன் அவர் லூயா நான் சொன்னேன் ஐந்து வகையான ஊழியங்கள் எபேசியர் நான்காவது அதிகாரம் இதுல வாசிச்சிங்கன்னா ஐந்து வகையான ஊழியங்கள் இந்த ஐந்து வகையான ஊழியங்களும் பெற்றுக்கொள்ளலாம் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பார் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் ஏதோ சின்ன பிள்ளைகள்னா அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வர இறங்காதுன்னு நினைக்காதீங்க இறைமையாக தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்ப அவன் தீர்க்கதரிசி தான் சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுல இருந்து கர்த்தருக்குள்ளாக வளர்த்த ஆரம்பிக்கணும் இவன் பெருசாய் மணந்துருபட்டும் பெருசாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை உனக்கு அந்த வேதனை வரும் சில நேரத்தில் நம்ம பெருசாய் தான் கற்றுக்குவோம் ஆனால் பிள்ளைக்கு நீ சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கிற காரியம் அக்னி வல்லமை ஊழியம் கர்த்தர் இப்படியெல்லாம் வளர வளரதான் அறுவடை காண்டவர் ஆயத்தமாக்குவார் ஏசையா அன்கிளீன் லிப்ஸோடு இருந்தார் ஆனால் அந்த அன்கிளீன் லிப்ஸ்னு சொல்லி ஆண்டவரே நான் அசுத்த உறுதி இருக்கிறேன்னு சொல்லி அவர் கன்ஃபெஸ் பண்ணதுனால ஏசை ஆறாவது அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள் கன்ஃபஸ் பண்ணதுனால அவருடைய உதட்டில் அக்னி இறங்கி வந்துச்சு அக்னியை கொண்டு வந்து தூதன் போட்டார் சில நேரத்தில் கன்ஃபஸ் பண்ணாதான் நமக்கு அற்புதம் நடக்கும் முதல்ல முதல் அறுவடை நம்முடைய குடும்பத்தில் கணவன் அறுவடை பண்ணணும் கருத்தருக்காக சேர்க்கணும் மனைவியை கருத்தருக்காக சேர்க்கணும் கர்த்தர் விரும்பிக்கிட்டே இருப்பாரு அறுவடை என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்க ஏன் கர்த்தருடைய தான் நன்மை இந்த பூமியில் பிசாசுடைய ராஜ்யம் இருக்கு இந்த இந்த அண்ட சராசரத்துல பிசாசுடைய ராஜ்யம் இருக்கு பரலோக ராஜ்யம் இருக்கு எது பெஸ்ட் ஏன் அங்கேதான் தானே சந்தோஷமா இருக்கலாம் நரகத்துக்கு போனால் என்ன ஆகும் இந்த பூமியில் தப்பா போதிக்கிறவன் இருப்பான் பரலோகமே இல்லை பாவம் செய்யலாம் கொஞ்சம் செய்யலாம் இப்படியெல்லாம் போதிப்பாங்க பாவம் இவ்வளோ செஞ்சுக்கலாம் இவ்வளோ குடிச்சா தப்பு இல்லை பாவம் சில நேரத்தில் எப்படி நுழையும் தெரியாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டேபிலிட்டியா இல்லைன்னா பாவம் ஈஸியா நுழையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த உண்மையை நீங்க வச்சுக்கலனா ஈஸியா போய் நுழையும் நீ ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறாய் சந்தோஷத்தோடு இருக்கிறாய் உண்மைதான் ஆனாலும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை நமக்கு தேவை வாழ்க்கையை பார்த்து உன்னுடைய முகத்தை பார்த்தே மக்கள் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்ப வரங்கள் இனி கிரிய செய்ய ஆரம்பிக்கணும் அப்பதான் நீங்க அறுவடை பண்ண முடியும் ஏதோ உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததியே அந்த வரங்களை பெற்றதா இருக்கணும் ஹலோ

அறுப்புக்கு எஜமான வரும்போது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் அவரை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் அறுப்பு மிகுதியான ஆட்களோ குறை கர்த்தருடைய வார்த்தையில் அநேக ரகசியங்கள் இருக்கு பிரயோஜனம் இல்லாத ஆத்மா இந்த பூமியில நிறைய இருக்கு ஆனால் அவங்களை எல்லாம் நம்ம கூட்டி சேர்க்கிற நாட்கள் வந்து விட்டது ஹலோ அதுக்கு தான் சபைகளை உருவாக்குவாரு அந்த பெருகிருன்னு தான் பிசாசு சபையை அழிப்பான் அது மீறியும் கர்த்தர் பாதுகாப்பா கொடுப்பார் ஹலலூயா சொல்லுங்க ஆமேன் பிசாசு அழித்து பாப்பான் விட மாட்டாரு ஏன் நீங்களும் நானும் கர்த்தருக்காக போராளிகளாக எழுந்து நிற்க போகிறோம் கர்த்தருக்காக நிமிர்ந்து நிற்க போகிறோம் கர்த்தருக்காக பேச போகிறோம் ஹாலலூயா அப்ப சிதறடிக்கப்படுறது முக்கியமான தானியங்கள் தான் அப்ப உயிருள்ள ஜீவன்கள் தான் இயேசு ஒவ்வொருவரையும் ஜீவன்களை போல பார்த்தார் ஒவ்வொருவரையும் ஒரு தானியத்தை போல முக்கியமான ஒரு ஆத்மாவா பார்த்தார் இன்னைக்கு நான் சொல்றேன் மனுஷன் உங்களை குற்றம் கண்டுபிடிக்க தான் பார்ப்பான் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டானதை செய்ய போறாரு மற்றவன் குற்றம் கண்டுபிடிக்கிறதுலையும் நீ ஆசீர்வாதமா மாற போற சொல்லுங்க ஹால லூயா உன் ஊழியம் ஆசீர்வாதமா மாற போறது நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்ப மனுஷன் தப்பா பேசுவான் ஆனா ஆண்டவர் கரெக்டா பேசுவாரு நீ ஒரு ஸ்டெப் எடுத்து உன் குடும்பத்துக்கு நன்மை செய்வ மனுஷன் பொறாமப்படுவான் ஆனா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரு நீ பாஷைகளை பேச ஆரம்பிப்ப ஊழியம் செய்ய ஆரம்பிப்ப பூமியில மனுஷன் வயதறிவான் ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து ஆசீர்வாதத்தின் பெருமலையை கொடுப்பாரு நினைத்து போடுவாரு உன்னை ஹால லூயா இன்னைக்கு அந்த அபிஷேகம் இறங்கி வர போகிறார் உன்னை முடிசூட்ட போகிறார் தேவன் உன்னை கருவியாக மாற்ற போகிறார் தேவன் அறுவடைக்கு ஆயத்தமாவதற்கு முன்பாக நீ யார் என்று அறிந்து கொள் உன் குடும்பம் யார் என்று அறிந்து கொள் உன் ஊழியம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள் நேரடியா போய் அறுவடையாளர்கள் எடுக்க முடியாது இந்த பூமியில சிதறடிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தையில இருப்பாங்க சில மனிதர்கள் உன்னுடைய வார்த்தையை புரிந்துக்க மாட்டாங்க அவன் சிதறடிக்கப்பட்டிருப்பான் பாவத்துல இருப்பான் ஆனா உன்னுடைய வார்த்தை அவனுக்கு கெட்டதா தோணும் ஏன் பாவத்துல இன்பத்தை காண்டிருப்பான் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன்

பரிசுத்த கேரக்டரை வெளிப்படுத்துறவங்க என்னமா சொல்லுங்க ஹால லூயா ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு தோய்ந்து போனவங்களும் சிதறடிக்கப்பட்டவங்களும் அவங்களுக்கு எது ரிலேஷன் ரிலேட் பண்ண முடியும் பாருங்க அறுவடை ஆயத்தமா இருக்கு விட்டுட்டா பிசாசுடைய கருத்துல போவான் சில மனிதர்கள் நல்லா வளர்ந்து இந்த இந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு புதிய புதிய விமானங்களை கண்டுபிடிக்கிறாங்க சீக்கிரமா போறக்கு விமானம் கண்டுபிடிக்கிறாங்க கடல் வழியா சீக்கிரமாக போகிறதுக்கு கப்பல் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நாட்கள் அமெரிக்கா போகிறதுக்கு ஒன்றரை மாசம் ஆகும் ஒரு கப்பல் இப்போ ஒரே வாரத்தில் போயிரும்யா யா அவ்வளோ வேகமாக போகிற கப்பல் அவ்வளோ திட்டமாக இருக்கிறது இந்த பூமியில் அப்படிதான் சுற்றி வாங்க ஏசு சொன்னார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து இந்த பூமி முழுவதும் சுற்றி வாங்க சீஷர்களை உருவாக்குங்க எதுக்காக சபை சீஷர்களை உருவாக்குவதற்கு எதற்காக ஆலயங்கள் உங்கள் ஒரு ஒவ்வொருவரையும் ஊழிய மாத்துறதுக்கு ஏதோ வசனம் போகிறதுக்கு இன்னைக்கு நான் வந்துட்டேன் எனக்கு ஊழிய அபிஷேகம் வேணும் எனக்கு கிருபை வேணும் இன்னைக்கு நான் கேட்ட வார்த்தையினுடைய வல்லமை வேணும் சொல்லி பாரு ஆண்டவர் கொடுப்பார் கொடுப்பாரு சொல்லுங்க ஆமேன் இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என்று செய்ய போறார் சொல்லுங்க ஹாலலூயா நம்முடைய தேவன் அப்படி தான் கொடுக்க போறாரு நன்றி நன்றி சொல்லுங்க எல்லாருமே ஆண்டவரே அப்படி என்ன மாற்ற போறதற்காக நன்றி ஊழிய காரணம் மாறுறதுக்கு முன்னாடி ஆயத்தமாக்கணும் நான் சொன்ன உடைய உதட்ட ஆண்டவர் தொடரக்கு முன்னாடி அவன் இருதயம் ஆயத்தமாச்சு அறுவடை செய்தாரா அறுவடை செய்தார் தனித்தனியா செய்தார் ஒரு குரூப்பா போகும் போதும் அறுவடை செய்தார் அற்புதத்தை பாருங்க ஜபம் பண்ணீங்கன்னா அங்கே சுகமடைஞ்சிட்டாங்கன்னா அங்கேயே அற்புதம் அங்கேயே அறுவடை தான் சொல்லுங்கள் ஆமேன் நீங்கள் அறுவடைனா ஆத்தும ஆதாயம் செய்யணுன்னா சிலர் ஆத்தம ஆதாயம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் உட்கார வச்சு ஒருத்தனோட பாவத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடிடுவான் சரியுமா உங்களுக்கு இந்த நாட்களில் முதல்ல அன்பு ஹலோ லூயா கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த அன்பை பார்க்கும்போதே உன் பாவம் ஒன்று விட்டு ஓடிடும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் போதே நம்முடைய பாவம் ஓடும் காலலூயானு சொல்லுங்க இன்னைக்கு தேவன் அப்படிதான் கொடுக்குறாரு ஒரு வல்லமையை கிருபை அப்போ அறுவடை ஆயத்தமாக இருக்கு ஆட்கள் கம்மியா இருக்காங்க சிதறடிக்கப்படுறவங்க ஜாஸ்தி ஏசுவை அறியாத ஒரு வாழ்க்கையே சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் ஏசுவை அறியாத அவருடைய அன்பை அறியாத பர்லுகத்தை தெரியாத பரிசுத்த ஆவியானவரை உணராத பாவத்தில் இருக்கிற ஒரு வாழ்க்கை சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கைதான் எந்த குடும்பமும் அப்படி ஒன்றும் கொஞ்ச நாட்கள் வெளியில சந்தோஷமா இருக்கும் ஆனால் சிதறடிக்கப்பட்ட வாழ்க்கை மன மனசெலவில் சிதறடிக்கப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அறுவடையாளர்களாக நம்முடைய சபை மாற போகிறது இந்த சபை மாத்திரமல்ல இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா திருச்சபைகளும் அறுவடையாளர்களாக மாற போகிறார்கள் இந்த கோயம்புத்தூர் மாத்திரமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் எல்லா திருச்சபையினுடைய அங்கத்தினர்களும் அறுவடையாளர்களாக மாறணும் எல்லா சபையிலும் எழுப்புதல் வருகிற நாட்கள் வந்து விட்டா சொல்லுங்க எழுப்புதல் இன்னைக்கு நானும் அறுவடை பண்ணுவான் சின்ன பிள்ளைகளை பிசாசு ஆனா நீயும் போகிற இடத்துல மனிதனுடைய இருந்தம் திருப்படணும் கருத்தருக்கு நேரம் மாற்றப்படணும் இது கடைசி நாட்கள் இந்த கடைசி நாட்கள் நம்முடைய ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் கண்ணீரோடு விதைக்கிறவனை தான் கம்பீரமாக அறுக்க செய்வார் சொல்லுங்க ஹால லூயா விதைக்கிற ஸ்டைலை ஆண்டவர் பார்ப்பார் அதான் முக்கியம் விதைச்சாதான் அறுவடை நீ விதைக்கிறதே தப்பாக விதைச்சிட்டா அறுவடை பண்ண முடியாது சிலர் ரொம்ப கம்பீரமாக விதைக்கும் போதே கம்பீரமாக விதைச்சா அறுக்கும் போது விளங்காமல் போயிடும் தெரியுமா உங்களுக்கு விதைக்கும் போது தாழ்மையா என்ன கிடைக்கும் ஆண்டவரே நான் விதைக்க போறேன் இன்வெஸ்ட் பண்ணும்போதே பெருமையாக கொண்டு போய் பணத்தை போடுவான் போறேன் பெருமையில கொண்டு போய் போட்டு கம்பீர மாதிரி தெரியும் ஆனா அதுல சாபம் ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை நீ ஊழியமாக இருந்தாலும் சரி உன்னுடைய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கண்ணீரோடு கூட எடுத்து விதைத்து பாரு கம்பீரமா நீ ஒரு நாள் அறுக்க போகிறாய் உன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சு பாரு என்ன தாழ்மையோடு கூட செஞ்சு பாரு கர்த்தர் உன்னை தான் கம்பீரமாய் அறுக்க செய்வார் உன் பிள்ளைய கம்பீரமா அறுக்க செய்வாரு நீ கண்ணீரோடு விதைப்ப ஒரு நாள் உன் சந்ததி கம்பீரமா ஒரு நாள் உன் பிள்ளைகள் கம்பீரமா உன் ஜபம் கண்ணீரோடு இருக்கும் ஆனா பிள்ளைகள் ஜபத்தில் சந்தோஷம் புறப்பட்டு வரும் உன் கண்கள் அதை பார்க்கும்படியா செய்வார் நீ விதைத்தத நீ பார்க்க போற நீ விதைத்தது விளைந்து நிற்பத பார்க்க போகிற ஹலலூயான்னு சொல்லுங்க ஆமே இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார் அவருக்கு கீழ் படிக்கும் தான் விதைக்க முடியும் சரி இதை இதை பற்றி பேசும்போது எனக்கு ரூத் ரெண்டாவது அதிகாரம்தான் ஞாபகம் வருகிறது எனக்காக படியுங்கள் ரூத் ரெண்டாவது அதிகாரத்தில் அப்பொழுது போவாஸ் பெத்லிகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து அறுக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார் அறுக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார் அவர் கர்த்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக என்றார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்றார் இந்த போவாசுடைய களத்தை பார்க்கும் போதே முதல்ல கிரீட் பண்றாரு திரும்பி அவங்க பிளஸ் பண்றாங்க முதல்ல மக்களுக்கு நம்ம நன்மையான காரியங்களை எடுத்துட்டு போகணும் நீங்க பெற்ற நன்மைகள் பெற்ற ஜப வாழ்க்கை உன் ஜப வாழ்க்கை அநேகருக்கு யூஸ்ஃபுல்லாக மாறணும் உங்கள் ஜப வாழ்க்கை அநேகரை தொடணும் ஹல லூயா இன்றைக்கு உன்னுடைய ஜபம் வல்லமை கொண்டதாய் மாறும் அண்ணாளுடைய ஜபம் அவளுக்காக ஏறெடுத்தாள் ஆனால் அவள் பெற்றெடுத்த பிள்ளை ஊருடைய தலையெழுத்தை மாற்றினது ஹல லூயா இன்றைக்கு நீ பெற்றெடுத்து ஜபிக்கிற இல்ல உன் வாயிலிருந்து பிறக்கிற ஜபம் ஊரை வாழ வைக்க போகுது உன் நாட்டை வாழ வைக்க போகுது பயப்படாத உன் குடும்பத்தை மாத்திரம் அல்ல உன் சந்ததி மாத்திரம் அல்ல நீ யாருக்காக ஜபிக்கிறாயோ அங்க இருக்கிற எல்லா சாப கிரிகளும் அழிந்து போகும் கர்த்தர் ஊழியனாக உன்னை அழைக்கிறார் அறுவடையாளனாக உன்னை அழைக்கிறார் ஏதோ ஒன் ரீப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க கர்த்தர் இடத்துல பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த ரூத் போசுடைய நிலத்துக்கு போகும்போது போகும்போதே கேட்குறா இன்னைக்கு யார் கண்ணில் தயவு கிடைக்கும்னு எனக்கு தெரியல மாமியாருக்கும் தெரியும் கர்த்தர் ஏதோ ஒன்று நல்லது செய்வார் மருமகளுக்கும் தெரியும் கர்த்தர் ஏதோ ஒன்று நன்மை செய்வார் ஆனால் தெரிஞ்சே போகிறா நிச்சயமாக யார் கண்ணில் அது தயவு கிடைக்கும்னு சொல்லி முதல்ல நமக்கு ஒரு நம்பிக்கை உருவாகி வரணும் இன்னைக்கு நான் நிச்சயமாக க யாராவது கண்களில் தயவு கிடைக்கும்படியாக நடந்துக்குவேன்னு சொல்லி தான் நீங்கள் வெளியில் போகணும் சபையில் முதல்ல கற்றுக்குங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவரே நான் இந்த காரியத்திற்காக போறேன் தயவு கிடைக்கட்டும் எந்த காரியத்திலும் கருத்துடைய தயவு தேவை முதலாவது அவளுடைய அவளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்முடைய ஊழியத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனை பேருக்கு சுகம் அளிக்கிற வல்லமை வேணும் இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் கையை நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லணும் ஆண்டவரே நான் ஏசாயா மாதிரி சொல்கிறேன் நான் என்னுடைய கை அசுத்த கையா இருக்கு ஆனால் இன்னைக்கு இந்த கையை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே இந்த கண்கள் இதுவரைக்கும் பாவம் செஞ்சிருச்சு ஆனால் இனிமேல் பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய வாய் கெட்ட வார்த்தை பேசுச்சு ஆனால் இனிமேல் நன்மையை நான் பேசணும் ஆண்டவரே இதுவரைக்கும் என்னுடைய சரீரம் தீமையை நினைச்சது என் சிந்த அசிங்கத்தை நினைச்சது ஆனால் இனிமேல் நான் பரிசுத்தத்தை நினைக்கணும் சொல்லுங்க ஹலோ லூயா கேட்க கேட்க ஆண்டவர் கொடுப்பார் கேட்கும்போது தான் நான் சொன்ன கண்ணீரோடு நீ ஜபித்துப்பார் உன் குடும்பத்திற்கு கண்ணீரோடு நீ ஜபிக்கிற வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார் ஓவாசுடைய கண்களில் தயவு கிடைச்ச உடனே அப்படி உள்ளம் கள்ளி கூர்ந்திருக்கும் அப்படி உள்ளம் திருப்பப்பட்டிருக்கும் சில நேரத்தில் யாரை கொண்டாலும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா அந்த வக்கீலை கொண்டு இந்த ஜட்ஜை கொண்டு அந்த பஞ்சாயத்து தலைவரனால இல்லை இந்த சகோதரனால் பணம் எங்களுக்கு கிடைக்காதா வந்து சேராதா ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ எதிர்பார்த்துருக்கிறா இன்றைக்கு மற்றவர்கள் உனக்கு உனக்கு நீ விதைத்தது கனி கொடுக்காதபடி நீ விதைத்ததை மற்றொரு மனிதன் சாப்பிட்டு கொண்டு சகோதரியே ஒரு சிலர் இங்கே ரோடு கூட இருக்கிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டது உங்கள் பிள்ளைங்க கஷ்டம் உங்கள் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டது வேற ஒருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நீ அதை அறுவடை பண்ண போகிற அதை அறுவடை பண்ண போறாங்க ரூத்துடைய ஆசீர்வாதம் அதுக்கு பிறகு வெளியே தெரிஞ்சது ஏன்னா அவ அந்த தயவை பெற்றுக்கொண்டா ரூத்துடைய இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் பாருங்க அந்த போஸ் சொல்றார் ரூத்துடைய அவருடைய வேலையாட்களை பார்த்து அவருடைய ஹார்வெஸ்டர்ஸை பார்த்து சொல்றார் அவள் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகிலே சிலதை சிந்திவிடுங்கள் அவளை பொறுக்கிக் கொள்றதுக்காக அவளுக்கு கொஞ்சம் சிந்திடுங்க அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆண்டவரே அலோவ் பண்ணுவார் சொல்லுங்க ஹலோ லூயா அப்போ அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய உள்ளம் பாருங்கள் இன்னைக்கு அப்படி தான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அவனுடைய அறுவடையாளர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டோம் விட்டுரு கொஞ்சம் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் விட்டுருங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து சொல்கிறாரு நீ கள நீ எடுத்துக்கொள்றது மிச்சமாகி அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது உன் நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உனக்காக மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக மிச்சமாக போகுது நீ எடுத்து கொடுக்கிற அளவுக்கு நீ மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற அளவுக்கு சில நேரத்துல ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஓடி வருவீங்க சபைக்கு தசம பாகமும் காணிக்கையும் நல்லதா கொடுக்கணும்னு ஓடி வருவீங்க ஆனா இருக்காது பத்தாது ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு நீ அதிகமாக எடுத்து கொடுக்கும்படியாக உன்னை நான் செய்ய போகிறேன் சில அறுவடையை பிசாசு தடை பண்ண பார்ப்பான் உன்னுடைய ஆத்மாவை சோர்வு பண்ண பார்ப்பான் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு ஆயத்தமாக இருக்கு அறுவடை ஆயத்தமாக இருக்கு அங்கே சமாரியா பெண்ணு பற்றி பெண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு அதற்கு பிறகு சீஷர்கள் வராங்க அந்த சீஷர்கள் கிட்ட சொல்கிறாரு ஆயத்தமாக இருக்கு அறுவடை ஆயத்தமா அந்த சமாரியா பெண்ணு போய் ஊரையே கூட்டிட்டு வந்துட்டா அப்ப அந்த அறுவடை பண்றவங்களை ஆண்டவர் விரும்புகிறார் ஹல லூயா கடைசியா யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க களங்கள் தானியத்தால் நிரம்பும் ஆலைகள் திராட்சரசமும் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் எண்ணெயும் வழிந்தோடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அறுவடை பண்ணதுக்கு பிறகு களங்கள் தானியத்தால் நிரப்பப்படும் சொல்லுங்க ஆமே இன்றைக்கி களங்கள் தானியத்தால் நிரப்பப்பட்டு இருக்கிறார் ஆலைகளில் வந்து சேர்க்கப்படுகிற நாட்கள் வந்துருச்சு இன்னைக்கு நம்முடைய சபை நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம் இந்த சபைக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்துடைய ஆசீர்வாதம் நிலைப்பட வேணும்னா முதலாவது நீங்கள் இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ண போகிறீங்க ஆண்டவரோடு லார்ட் ஐ எம் கோ டு மேக் அ கவர்னன்ட் வித் யூ தட் ஐ எம் கோ டு வின் சோல்ஸ் ஆத்மா ஆதாயம் பண்ண போறீங்க எத்தனை பேர் எல்லாரும் சொல்லுங்க சோல் வின்னர் நல்லா சத்தமாக சொல்லுங்க சோல் வின்னர் இன்னைக்கு சோல் வின்னராக மாற போறீங்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு இந்த நாட்கள் பாவத்தை அழிக்கிறதுக்கு வேற ஒரு மனுஷன் எழும்ப கூடாது நீ எழும்ப போற ஓ ஜபந்தான் தீராத வியாதிகளை சுகமாக்க போகுது நீ நினைப்ப எனக்கே வியாதி இருக்கு பிரதர் எனக்கு யார சுகமாக்குவா நீ அவனுக்கு ஜெபிக்க ஜெபிக்க ஓன் வியாதி உன்னை விட்டு ஓடும் ஹல லூயாக அப்படிதான் நம்முடைய இயேசு அற்புதங்களை செய்கிறவர் அவர் பிணியாளிகளை ரச்சிப்பதற்காக தான் இந்த பூமியில வந்தார் இன்னைக்கு அந்த அற்புதங்களை உனக்கும் எனக்கும் செய்ய ஆயத்தமா இருக்காரு நான் உங்களுக்காக இப்போ அந்த இம்பார்டேஷனுக்காக ஜெபிக்க போகிறேன் இந்த நேரத்தில் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் களங்கள் தானியத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்போ கர்த்தருடைய மந்தையில் சேர்க்கப்படுகிற ஆட்கள் ஜாஸ்தி ஆகணும் கர்த்தருடைய ஆலயத்தில் சேர்க்கப்படுகிற மக்கள் ஜாஸ்தி ஆகணும் சத்தமாக சொல்லுங்க ஆமேன் எல்லாரையும் ஆண்டவர் உங்க உங்க நாவ திறக்க விரும்புகிறார் உங்க வாயை திறந்து பேசுங்க சொல்லுங்க ஆமேன் கர்த்தர் உங்களை எல்லாரையும் கருவியாக மாற்ற விரும்புகிறார் அங்க அறுவடையாளர்களை பார்த்து அங்க போவா சொன்னார் அவ கேட்கறத கொடுங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து அவங்க மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க தானியங்களை எடுத்து கொடுங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுங்க உனக்கு என்ன ஆசிர்வாதம் வேதம் தான் ஆசீர்வாதம் இந்த பைபிள் அநேகருக்கு கொடுத்து பாரு ஊழியத்தை கொடுத்து பாரு வார்த்தையை கொடுத்து பாரு உன் குடும்பம் நிலைநாட்டப்பட போகிறது ஹால லூயா சொல்லுங்க ஆமேன் மற்றவர்களை மற்றவர்கிட்ட உங்களுடைய சாட்சியை சொல்லணும் சாட்சி சொல்லும் போது உன் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாருன்னு சாட்சி சொல்லணும் சொல்லுங்க ஆமேன் அப்படியே அட்வைஸ் பண்ணலாம் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு வார்த்தையாவும் கர்த்தரை பத்தி தான் நீ சொல்லியே ஆகணும் சொல்லுங்க இந்த கர்த்தரை நீ மூடி மறைக்க கூடாது எடுத்துக்கோ பொருத்தனை சொல்லுவீங்களா எத்தனை பேர் என்னோட சேர்ந்து இந்த பொருத்தனை எடுப்பீங்க எனக்கு நான் எப்படியாவது என் பக்கத்தில் என்கிட்ட ஒருத்தன் வாய் கொடுத்துட்டா அவங்க ஆண்டவர் பத்தி சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் என்கிட்ட ஒருத்தன் வாய் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டே இருப்பேன் அவன் வாய் கொடுத்துட்டா போதும் சந்தோஷமாயிரும் எனக்கு உடனே ஆண்டவரை பத்தி சொல்லிடுவேன் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்க போகிறாரு உனக்கு ஓ எல்லார கண்களையும் தயவு உண்டு பண்ண போறாரு சொல்லு ஆமே சொல்லுங்க அங்க மேல நிக்கிற சிஸ்டர் சொல்லுங்க ஹாலா லூயா இன்னைக்கு யாரெல்லாம் அவங்க கிட்ட பேசுறாங்களோ உன்னுடைய உன்னுடைய முகத்துல பரிசுத்த ஆவியானவரை பார்க்க போறாங்க உங்களுடைய முகத்துல ஊழியத்தை பார்க்க போறாங்க உங்க முகத்துல ஏசுனுடைய அன்பை பார்க்க போறாங்க உங்க முகத்துல வரங்களை பார்க்க போறாங்க ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் உனக்குள்ள முத்திரையாகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷத்தை ஒரு ஆராதனையாக விசேஷத்தை நீ ஒரு அறுவடையாளனாக மேலே சகோதரியே உன் கண்ணீர் நீ கண்ணீர்ல விதைத்திருக்கிறாய் இன்னைக்கு கம்பீரமாய்

அண்டவரே நான் கம்பீரமாய் அறுக்கணும் அப்பா நான் கம்பீரமாய் அறுக்கணும் என்னுடைய பேச்செல்லாம் உமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறணும் இன்னைக்கு என் பேச்செல்லாம் உமக்கு மகிமை உள்ளதா மாறணும் அண்டவரே இன்னைக்கு என் பேச்செல்லாம் உங்க பிரியப்படுத்துறதா மாறணும் எஸ் என் பேச்செல்லாம் என்னுடைய செயலெல்லாம் என்னுடைய மூச்செல்லாம் உண்மை பிரியப்படுத்துறதா மாறணும்னு சொல்லி எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி வாய்களை திறந்து பாஷைகளை பேச ஆரம்பிங்க பாஷைகளை பேசுங்க துதிங்க பரிசுத்த தேவனே ஆவியானவரே மகிமை பொருந்திய தேவனேன்னு சொல்லுங்க உள்ளத்து நாளத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து பேசு 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 அடக்காத ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர மண் ஸ்தோத்திரமனு சத்தமா சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 சொல்லு 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 ஸ்தோத்திரம் சத்தமா கையை தட்டி ஸ்தோத்திரமண் கையை கட்டாதீங்க யாரும் தட்டு தட்டு கையை யாரும் ஃபோல் பண்ணி வைக்காம தட்டி தட்டி தட்டு கையை தட்டு 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 நிரப்பப்படு 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 எனக்கு தெரியும் இன்னைக்கு பரிசு தாவியானவர் இறங்கி வருகிறா உன்னை நிரப்ப 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 முதலாவது உன்னுடைய பாவ வாழ்க்கை எல்லாம் மாற்றப்படட்டும் உன்னுடைய அக்கிரம வாழ்க்கை மாற்றப்படட்டும் உன் பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டுருச்சு இன்னைக்கு நீ அறுவடையாளர் இன்னைக்கு உன் குடும்பம் அறுவடையாளர் இன்னைக்கு உன் பிள்ளைகள் அறுவடையாளர்கள் இன்னைக்கு உன் சந்ததி அறுவடையாளர் இன்னைக்கு உன்னுடைய குமாரன் அறுவடையாளர் இன்னைக்கு இன்னைக்கு அறுவடை 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 நாட்கள் தேவடைய மகிமை இறங்கி வருகிறது உன் பிள்ளைக்காக அழுகிற ஆனா பிள்ளை பெரிய அறுவடையாளரா மாறுறான் அறுவடையாளரா மாறுறா இப்போ நான் பாக்குறேன் இப்போ மாறுகிறாள் மாறுகிறாள் உன் மகை மாறுகிறாள் உன் பிள்ளை மாறுகிறாள் நீ அவர்களுக்காக கஷ்டப்பட்ட ஆனா கர்த்தர் உனக்கு கண்ணி கொடுப்பார் உனக்கு பலனை கொடுப்பார் பலனை கொடுப்பார் முதலாவது அற்புதமோ வீட்டுல இருந்து ஆரம்பிக்க போகிறது முதலாவது அடையாளமோ வீட்டுல ஆரம்பிக்க போகுது முதலாவது காரியமோ வீட்டுல நடக்க போகுது தேங்க் தேங்க்யூ ஹோலி ஸ்பேரட் மகிமையுள்ள தேவனே எல்லாரையும் அறுவடையாளர்களாக மாற்றுவோம் அப்பா இந்த பூமியில் எத்தனை பேரும் அறியாம இருக்காங்க எத்தனை பேர் பாவத்தில் இருக்காங்க எத்தனை பேர் சாபத்தில் இருக்காங்க அதுக்கு எங்களை எங்க சபைய ஆண்டவர நீ இண்டிவிஜுவலாகவும் அழைக்கிறீர் சபையாகவும் அழைக்கிறீர் ஆண்டவரை இண்டிவிஜுவலாகவும் பயன்படுத்துவீங்க சபையாகவும் பயன்படுத்துவீங்க இப்பொழுதே உம்முடைய ஆக்கி இறங்கி வருகிறபடினாலும் உமக்கு நன்றி த பவர் ஆஃப் இம்பார்ட்டேஷன் எடுத்து வைக்கிறார் தேவன் உன்னை அறுவடையாளனாக இப்பொழுது எல்லாரும் கரங்களை உயர்த்தி உடன்படிக்கை செய்யுங்க ஆண்டவரோடு கூட ஆண்டவரே இன்னையிலிருந்து யாரெல்லாம் என்கிட்ட பேசுறாங்களோ எப்படியாவது உங்களுடைய உண்மை பற்றி சொல்லிடுவேன் ஆண்டவரே எப்படியாவது நீர் எனக்கு செஞ்ச சாட்சியை சொல்லுவேன் அது போதும் உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சது செஞ்சா சொன்னா போதும் உன் குடும்பம் இப்படி இருந்துச்சு ஆனா ஆண்டவர் என்ன தொட்டார் ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நீ விதைக்க போற அது ஏதோ ஒரு நாள் கண்ணி கொடுக்க போகுது ஏதோ ஒரு நாள் இந்த பூமியில அறுக்கப்பட போகுது ஏதோ ஒரு நாள் உன் வேலையில ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்க அது நிறைவேற போகுது நீ தீர்க்க தரிசனம் பேச போற கர்த்தர் உனக்காக செய்து முடிக்கப் போறாரு நீ சொல்ல போற கர்த்தர் உனக்கு நடத்தி கொடுக்கப் போறாரு உன் பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுக்க போற உன் பிள்ளை நல்லவனா மாறப் போறான் உன் பிள்ளை நல்லவனா வளரப் போறான் உன் குழந்தை நல்லவனா வளரப் போறான் உன்னுடைய சந்ததி நல்லவனா இருக்க போறான் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நீ செய்த தப்பு கூட உன் பிள்ளை செய்யாத அளவுக்கு பாதுகாக்க போகிறார் தேவர் ஒரு வெளத்தோர் அக்கினி உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன் ஏசாய் நாவை தொட்ட ஒரு அக்கினி இப்பொழுது பாய பாய பாயா 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 பெற்றுக்கோ பெற்றுக்கோல் பேசு 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 தீர்க்க தர்ஷனம் உரை அடக்காத பேசு பாஷைகளை பேசு அடக்காத அடக்காத டோம் கண்ட்ரோல் யோ செல் ஓ ஃபாய 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 உன் நாவல அக்கினி உன் கண்ணல அக்கினி உன் இதயத்துல அக்கினி உன் கர்ப்பப்பையில அக்கினி உன் கொடல்ல அக்கினி எரியுது ஓ உன்னுடைய வியாதி எல்லாம் மறைந்து போகுது இப்போ 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 மறைந்து போகுது தீராதவம் பலவீனம் மறைந்து போகுது இடுப்பு வலி மறைந்து போகுது உன் நரம்பு பலவீனம் மறைந்து போகுது உன் சரீரம் பலவீனம் மறைந்து போகுது உன் கண் பலவீனம் மறைந்து போகுது கர்த்தர் உன்னுடைய எலும்பை தொடறார் உன்னுடைய ரத்த ஓட்டத்தை தொடறார்